தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் ஆண்டவருடைய நெறிகளை கடைபிடிக்க போகும்பொழுது பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது பல சோதனைகள் வருகின்றனர் நம்மை ஆண்டவர் அன்பிலிருந்து பிரித்து செல்கின்ற பல சூழ்நிலைகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றனர் அந்த சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு துணிவோடு நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று என்ற முதலாவது வாசகத்தில் எப்ரிக் திருமுகத்திலே நாம் கேட்கின்றோம் சகோதர சகோதரிகளே பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசும்போதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வாக்கும் அறிவுரையை நீங்கள் மறத்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது தளார்ந்து விடா தளார்ந்து போகாது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார் அவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின் கண்டிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் துன்பங்கள் நம்மை தூய்மையாக்கி ஆண்டவரின் தெருவுள்ளத்துக்கு கீழ்ப்படுந்து நடக்குமாறு ஆண்டவர் நமக்கு அனுப்புகின்ற சூழ்நிலைகள் ஆழ அந்த வருகின்ற சோதனைகள் நம்முடைய பார்வையால் வரலாம் நம்முடைய வாய் மொழியாக வரல நம்முடைய செயல்களாக வரலாம் ஆனால் ஆண்டவருடைய இதயத்தின் அன்பு நம் இருந்தால் வேறு எந்த சூழ்நிலையும் நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் அவரோடு உ உறவு கொண்டு வாழ்ந்திருந்தால் நாம் உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சாத்தானுக்கு அவருக்கு அவனுக்கு கீழ்ப்படாமல் நம்மை உருவாக்கி நம்மை வாழ்வடு நமக்கு வாழ்வளிக்கின்ற நம் எதிர கடவுளுக்கே நாம் கீழ்ப்படுகின்றோம் எதற்கு தேவையான வளமையை ஆண்டவர் நாம் செய்கின்ற ஜபத்தின் வழியாக நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் நம்மை வளப்படுத்துகின்றார் ஆகவே நாம் ஜபிப்போம் எவ்வாறு பல மறைசாட்சிகள் பல புனிதர்கள் தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை துன்ப வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் அவர் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையார் தூய்மையாக வாழ்ந்தார் அவர் கூறிய வார்த்தைகள் நான் இறந்து போனாலும் போகின்றேன் ஆனால் பாவம் செய்யும் செய்ய மாட்டேன் என்கின்ற வார்த்தைகள் அம்மா ஆக்னேசம்மா அம்மாவை வெட்ட வந்த அந்த வாளுக்கு இப்பொழுது அம்மா கூறியது நீ உன்னுடைய வாழை என்னுடைய ரத்தத்தால் நீ துவைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு தூயவரான ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த உடலை என் மாசுபடுத்துவதற்கு நான் விடமா விடமாட்டேன் என்று அந்த பின்ன அம்மா கூறினார் அன்புக்குரிய சகோதரி இத்தகை இத்தனை இத்தகைய உற்சாகத்தோடு இத்தகைய அந்த ஆர்வத்தோடு நாம் நம்முடைய கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் இல்லத்தையும் அர்ப்பணித்து வாழ வேண்டிய அந்த வலமைக்காக நாம் ஆண்டவரிடம் சிறப்பாக ஜபிப்போம் நீ சரே உம் தீரு பாதம் மருந்தேன் நிம்மதி நிம்மதியே நீசரே உம் தீரு பாதம் மருந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமை பொங்குதையா நல்லவரை நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்ம பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்தாரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியா இரத்தமை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரச்சகரே ரேசுநாதா ஆராதனை ஆராதனை ரச்சகரே ரே ஆராதனை ஆராதனை அன்பு நிறவைதோ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களிலும் சோதனைகளிலும் நீர் நம்மை வளப்படுத்தி நமக்கு நம்மளுடைய ஆன்மீக வளர்ப்புக்காக அனுப்புகின்ற நின்ற திறமையோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனை விடாமல் உம்முடைய கிருபையிலும் உம்முடைய வளமையிலும் நாம் அதர் அதரோ அதிரியில் அந்த சோதனை நிகழ்ச்சியில் நாம் உமக்கு சான்று பக நமக்கு தேவையான திறமையும் ஆசிரியம் வல்லமையும் ஆவின் கொடிகள் கொடைகளையும் நம் மீது ஒழிந்தருளுமாறு நம் ஆண்டோர் எஸ் கிறிஸ்தன் பெயரால் மன்றாடுகின்றோம் ஆமீன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக ஆமீன்